ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, 7 மந்த் பேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து நைட்டு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபுட்டு கொடுக்குறது டைமிங் சொல்லி சொல்ல சொன்னாங்க. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி இல்லை 8 மணிக்கு, என் பாப்பா 8 மணிக்கு எழுந்திருப்பா, அவளுக்கு வந்து பால்லாம் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு காலையில் லைட்டாக ஏதாவது ஒரு ஃபுட்டு, பொங்கலோ இட்லியோ, இன்றைக்கி நான் வந்து ரவை செய்கிறேன், குழந்தைங்களுக்கு பொங்கல் இட்லி அந்த மாதிரி வந்து 7 மாதத்துலேயே ஊட்டலாம். நான் மிக்சியில் அடித்து தான் எல்லாமே ஊட்டினேன். ஒரு கடாயை வச்சுக்க, கடுகு போட்டுக்கோ, கொஞ்சமாக எண்ணெய், இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வந்து கேரட் சீவுறதை நல்லா துருவிக்கங்க. குட்டி குட்டி பீஸாக இருக்கணும், குழந்தைங்க வாயில் தென்படாமல் இருக்கணும். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஊட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை தக்காளி பழம் மட்டும் எடுத்திருக்கேன். அந்த தக்காளி பழத்தை இதில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. குழந்தைங்களை, சின்ன குழந்தைங்களை பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மிழுங்கிறதுக்கு எந்த சிரமமும் இல்லாத மாதிரி ஃபுட்டு கொடுங்க. இந்த தக்காளியெலாம் போகிறது ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக தான். அதை எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த நீங்கள் அந்த ஜூஸ் அதில் இறங்கினா போதும். அதுக்கப்புறம் வெறும் ரவையை மட்டும் நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஊட்டலாம், அந்த உப்புமா மட்டும் ஊட்டலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதில் நெய்யும் ஊற்றலாம். காலையிலே வந்து ஒரு சில குழந்தைங்க எல்லாத்துலையும் நெய் சேர்த்தா சாப்பிட மாட்டாங்க. ஒரு டைம் நெய் ஊற்றுங்க, ஒரு டைம் எண்ணெய் ஊற்றி அந்த மாதிரி கொடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். வெயிட் கெயினுக்காகவும் உதவும், ப்ளஸ் வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் கொஞ்சமாக நம்ம இதை இப்போ நீங்கள் சாம்பாரோ ஏதாவது நீங்கள் வைப்பீங்க இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்குமா தனியாக எடுத்து, உருளைக்கிழங்கு நீங்கள் இன்றைக்காக செய்கிற அன்றைக்கி அந்த உருளைக்கிழங்குல ஏதாவது ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றிட்டேன் நான். ஜீரக ஸ்மெல்லு உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் ஜீரகம் போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஜீரகம் வேண்டாம். ஜீரகம் வந்து வாயில் தென்படும், அதனால் நான் இதில் வந்து போடலை. மஞ்சத்தூள் வந்து லைட்டாக போட்டுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் ரவை எடுத்து கொட்டி நம்ம வந்து கிண்டலாம். இது வந்து ரவை கிச்சடி மாதிரி இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பொங்கல் கொடுக்கலாம், இட்லி கொடுக்கலாம், எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபுட்டு கொடுங்க. தேவையானாலும் உப்பு போட்டுட்டேன் நான். இது குழந்தைங்களை பொறுத்தளவு நீங்கள் டெய்லி ஒரே ஃபுட்டே கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது, கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஃபுட்டை வந்து நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க. இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரவையை வந்து போட்டுருவோம். நல்லா ரவை வந்து நல்லா வெந்துடணும். வறுக்கிறதும் நல்லா வறுத்த ரவை தான் நான் கொட்டியிருக்கேன். வறுக்கிறதும் நல்லா வறுபட்டுறணும், வெந்துறதும் வந்து பார்த்திங்கன்னா ரவை வந்து நல்லா வெந்துடணும். குழந்தைங்க வந்து மிழுங்கிறதுக்கு சிரமம் இல்லாமல் நம்மளை விட கூட கொஞ்சம் ரவை வந்து குழைய வச்சு வச்சுக்கோங்க. மிழுங்கிறதுக்கு எந்த சிரமமும் இருக்கக்கூடாது. அப்போ தான் அவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஊட்டும் போது எந்த ஃபுட்டுமே அவங்க வந்து சாப்பிடுவாங்க. என் பாப்பாவுக்கு நான் என்ன செஞ்சனோ அதை தான் இந்த வீடியோவில் நான் நிறைய ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு ஃபுட்டுமே நான் போடுறேன், ஏன்னா இப்போ இது வந்து ஃபுல் டேங்கிறதுனால இந்த ஃபுட்டை நான் எடுத்திருக்கேன். மற்றபடி 7 மாதம் 8 மாதத்து குழந்தைக்கு நான் ஒவ்வொரு ஃபுட்டாக அவங்களுக்கு நான் போடுறேன், வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு இருந்தால் போதும். இதை விட கொஞ்சம் தண்ணியாக கூட எடுத்திங்கன்னா பரவாயில்ல. சுடு தண்ணி வச்சு நம்ம ஊட்டுவோம் இல்லைங்களா, அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சு குழந்தைக்கு வந்து ஊட்டி விடுங்க. அடுத்து மதியானம், இதுக்கப்புறம் நீங்கள் வந்து காலையில் ஊட்டிடுறீங்க, அதுக்கப்புறம் ஒரு 11 மணி போல் பால் ஏதாவது கொடுத்துருங்க. மதியான ஃபுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பருப்பு சாதம். பருப்பு சாதம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காய்கறி போட்டு குழந்தைக்கு அறிமுகப்படுத்துங்க. இது வந்து அரிசி வந்து இப்போ நான் பாப்பாவுக்கு எடுத்துருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அரிசி எடுத்துக்கோங்க. அதாவது 2 டீஸ்பூன் நீங்கள் அரிசி போட்டிங்க அப்படின்னா அதில் வந்து இப்போ 3 டீஸ்பூன் அரிசி போட்டிங்கன்னா அதில் வந்து பாதி 1.5 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் வந்து பருப்பு போட்டுக்கோங்க. அந்த டேஸ்ட்டு பருப்பு நிறையா போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும், இல்லாட்டி நல்லா இருக்காது. நான் இன்றைக்கி தோரம் பருப்பு போட்டிருக்கேன், உங்களுக்கு பாசி பருப்பு வேணால் நீங்கள் அதை போட்டுக்கோங்க. கழுவி எடுத்து வச்சாச்சு. ஒரு பூண்டு, எப்போ நீங்கள் பருப்பு செஞ்சாலும் பூண்டு போட்டுக்கோங்க. அந்த தக்காளி, தக்காளி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், தக்காளி குழந்தைக்கு சேர்க்கறதும் நல்லது. நான் இன்னைக்கு வந்து கேரட் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் வெங்காயம் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கழுவி எடுத்துட்டு வந்துருங்க. அடுத்து பெருங்காயத்தூள் வந்து இதில் வந்து போட்டுக்கோங்க. மதியான டைமில் எப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் பருப்பு சாதம் ஊட்டினீங்கனாலும் பருப்பு சாதம் தான் விரும்பி, பருப்பு சாதம் சாப்பிடாத குழந்தைங்க யாருமே இருக்க மாட்டாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காய் ஆரம்பத்துலேருந்தே நம்ம ஒரு காயை வந்து அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணுமா, காய் சாப்பிட அவங்க வந்து சிரமப்படுத்த மாட்டாங்க. வெறும் பருப்பு இது மட்டும் கம்மியாக சாப்பிருந்தா போதும்னு நினைக்காதீங்க, மீதி இருந்தால் நீங்கள் சாப்பிட்ருங்க. தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றி நீங்கள் குக்கரில் வந்து வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். காய்கறி பொறுத்தளவு டெய்லி ஒரு காய்கறி கொஞ்சமாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து போடுங்க. இப்போ வந்து இது வந்து ரெடி ஆகிட்டு இப்போ இந்த சாதத்தை வந்து நீங்கள் மிக்சியில் அடித்து குழந்தைக்கு கொடுங்க. நெய் எப்போதுமே பருப்பு சாதத்தில் கொஞ்சமாக சேர்த்து குழந்தைக்கு வந்து கொடுங்க. அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் அடித்து கொடுங்க. என் பாப்பா மிக்சியில் அடித்து தான் சாப்பிட்டா, உங்கள் பொண்ணுக்கு சாப்பிட்டா கொடுங்கலன்னா மிக்சியில் அடித்து கொடுங்க. இது வந்து மத்தியான சாப்பாடு வந்து முடிஞ்சிட்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி போல் மத்தியான சாப்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் இதில் இடையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் தண்ணி கொடுக்கணும். பால் கொடுக்குறீங்களோ இல்லையோ தண்ணி நீங்கள் கொடுத்தே ஆகணும். நான்
நாலு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவு, டெய்லி சத்து மாவு வந்து கொடுக்காமல் இருக்கவே செஞ்சிடாதீங்க. காலையிலையோ நைட்டோ மத்தியானமோ சத்து மாவு வந்து கண்டிப்பாக கொடுத்துடணும். ஏன்னா ஆரம்பக்கட்ட ஸ்டேஜில் அவங்களுக்கு மோசன் எந்த பிரச்சனையெல்லாம் போகணும். நல்லா வந்து ஹெல்த்தியான ஃபுட்டும் வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவில் இருக்குது. நவதானிய பவுடரு இந்த கஞ்சி டெய்லியுமே குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து கொடுத்துடணும். எந்த ஃபுட்டு கொடுக்குறீங்களோ இல்லையோ இந்த கஞ்சி வந்து கொடுத்துருங்க. என் பாப்பாவுக்கு நான் அப்படி தான் பண்ணுவேன், அதான் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா இது வானலியில் வச்சு நல்லா வந்து கஞ்சி காய்ச்சுவோம் இல்லைங்களா, அது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணுங்கிறது கிடையாது. அந்த நவதானிய கஞ்சி எப்படி காய்ச்சுவோமோ அதே மாதிரி கஞ்சி ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெள்ளைப்பாக்கு சேர்க்குறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ, குழந்தை என்ன சாப்பிட்றாங்களோ அதை சேருங்க. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு நீங்கள் சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சத்து மாவு கொடுத்தீங்கன்னா தான் மோசனில் குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. சத்து மாவு கண்டிப்பாக கொடுத்துருங்க, டெய்லியும் கொடுத்துருங்க. 1 இயர் வச்சுமே கொடுக்கணும், 1 இயருக்கு மேலேயும் கொடுக்கணும். டெய்லி இந்த சத்து மாவு கொடுக்கறது குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது. அந்த நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த எந்த பிரச்சனை, இந்த செரிமான பிரச்சனை இது எதுவுமே இந்த சத்து மாவில் வரவும் செய்யாது. கண்டிப்பாக இதை வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு தண்ணி மாதிரி தான் குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொடுக்கும், ரொம்ப கெட்டியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இப்போ வந்து சத்து மாவு ரெடி ஆகிடுச்சு. இது 4 மணிக்கு கொடுக்குற ஃபுட்டு. என் பாப்பாவுக்கு நான் அப்படி அந்த டைமிங் கொடுத்ததுனால இப்போவுமே அந்த கரெக்டாக அந்த டைமிங் அவளுக்கு மெயின்டைன் பண்ணுறான். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சாதம் தான் கொடுத்துருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் வச்சுமே மற்ற எது கொடுக்குறத விட இதை விரும்பி சாப்பிடுவான். இது நம்ம வடித்த சாதத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து அடுப்பில் ஹீட் பண்ணிக்கோங்க. கஞ்சி சாதமாக நீங்கள் வச்சு கொடுத்தீங்கனாலும் குழந்தைங்க சாப்பிடும். நான் வந்து இப்படி தான் மேக்ஸிமம் வச்சு கொடுப்பேன். அதுக்குன்னு கொஞ்சமாக ரைஸ் போட்டு நம்ம செய்ய முடியாதுங்கிறனால எங்களுக்கு நான் குக்கர் சாப்பாடு நாங்கள் சாப்பிட மாட்டோம், நாங்கள் தயிர் சாதம் தான் வைப்போம். அதனால பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் வடித்த சாதத்தில் எடுத்து கொஞ்சமாக ஹீட் பண்ணிவிட்டு அந்த சாதத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அடித்து நான் எடுத்து வச்சுருவேன். இது வந்து பாப்பா விரும்பியும் கூட சாப்பிடுவா. அதாவது குழந்தைங்க வந்து இப்போ இதுதான் கொடுக்கணும், இது கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. டெய்லி சத்துமாக கொடுக்கறது ரொம்ப குழந்தைக்கு நல்லது. இப்போ நான் இந்த ஃபுட்டு நிறைய ஃபுட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது. நான் வந்து இந்த ஃபுட்டு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்து ஃபுட்டை வந்து காலையில் 1 மணி, மத்தியானம் 1:12, நான் சாயந்தரம் 4 மணி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 7 மணி, இந்த மாதிரி ஃபுட்டு வந்து நீங்கள் டைமிங் வந்து மெயின்டைன் பண்ணி குழந்தைக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நீங்கள் 2 வயசில் 3 வயசில் அதை அப்படியே கண்டினியூ ஆகிட்டே வரும். குழந்தைங்க சாப்பிடலன்னு மட்டும் விட செஞ்சிடாதீங்க. அதே மாதிரி நீங்கள் சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாலை வந்து கம்மி பண்ணிவிடுங்க. தண்ணி நிறையா குழந்தைக்கு கொடுங்க. பால் கொடுங்க, நான் வேண்டான்னு சொல்ல, தாய்ப்பால் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் மில்காக இருந்தாலும் சரி, தண்ணி வந்து குழந்தைக்கு நிறையா கொடுங்க. அப்போ தான் வந்து ஃப்ரூட்ஸோ தண்ணியோ எது வேணாலும் கொடுக்கலாம். இந்த கிளைமேட் இந்த டைமில் வந்து இந்த கொரோனா டைமில் கொஞ்சம் வந்து பாலெல்லாம் ரொம்ப கூலிங்கான போலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் தண்ணி வந்து குழந்தைக்கு நிறைய கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வேணுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.